வணக்கம், இது டெய்லி ட்ரேட் 24/7. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, சூர்யா இப்படி பல நடிப்பு அரக்கர்கள் சேர்ந்து அதகலம் செஞ்சிருந்த படம் தான் விக்ரம். படம் மகா பிளாக் பஸ்டர். வெளியான எல்லா லாங்குவேஜஸ்லயும் அமோக வரவேற்பு. இந்த நிலையில விக் ரசிகர்களோட கமல் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவில் கமல்ஹாசன் திரைப்படங்கள் பத்தியும் அரசியல் பத்தியும் அனல் பறக்க பேசியிருக்காரு. மகாநதி இன்னைக்கு வந்தா செம்ம ஹிட், அன்பே சிவம் வந்தா சில்வர் ஜூப்ளி சக்சஸ் ஆகும், ஹேராம் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு எனக்கு பத்தல பத்தல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு மார்க்கெட் குறைஞ்சு போச்சு, அதனால தான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தான் மார்க்கெட் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க அரசியல தலையிடல அப்படின்னா அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். தலைவன் இல்லை அப்படின்னா நீங்க தலைவன் ஆயிருங்க. அதனால தான் நான் தலைவனானேன். நமக்கு எதுக்கு அசிங்கம் அப்படின்னு ஒதுங்கிறாதீங்க. மணிரத்னா மும்பையில தான் ஹிந்தி கத்துக்கிட்டாரு, அவருக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் முதன் முதலா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னாரு. இந்த ஆள் ஒரு கோழை, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம உடனே நாட்டை விட்டு போறேன்னு சொன்னவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேவலமான ஆட்கள் இருக்கிற ஊர்ல இருக்கிறது எனக்கு பெரிய அவமானம். நான் ஊரை விட்டு ஓடி போனேன்னா அது யாருக்கு அசிங்கம்? நான் 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணல, 200 வருஷத்துக்கு பிளான் பண்றேன், நாயகன் வந்தாச்சு அப்படின்னு பல அனல் பறக்கும் வசனங்களை அந்த விழாவில் கமல் பேசினாரு.